அவனாலும் ரொம்ப வாஞ்சு போயிட்டாரு. வாராருமா, அஞ்சு ரூபா பிரியாணி ஐம்பது தட்டை அமைக்கிருப்பாரு, வேற வாஞ்சிதான் போவாரு. போங்க, போய் ஏறி ஆஸ்பத்திரில விழுங்க. தங்கச்சி வாமா போவோம். ஆ சரிக்கா. என்ன ஆனாலும் சரி, நம்ம பிரிஞ்சிடவே கூடாது. ஆமா, இந்த நேரத்துல பிரியாம ஒரே கக்கூசில போய் உட்கார்ந்து கிடங்க. பெரிய பாச மலர்கள் அப்படியே கக்கூசில பூத்து குலுங்கும். குடுமி, நீ செஞ்ச வேலை என்ன மாதிரி ஆகுதுன்னு பாரு. என்ன திதி, இந்த மீன் காடி வேற உள்ள உட்கார்ந்து இருக்க, எப்படி ஏற? உள்ள ஏற முடியலனா மேல ஏறி பாடுங்க. எம்மா பாப்பா. என்ன திதி, டைனோசர் மாதிரி ஒண்ணு வருது. போற வழியில தேவைப்படல. ஊசி போட்ட பறவு சொத்த பரவாயில்லக்கா. சரிமா தங்கச்சி. அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. இல்ல பிசாண்டி, உங்களை கண் கொண்டு பார்க்க முடியல.
இல்லையேன்னு சொன்னேன். ஆமா, அந்த வயசான கிழவியலை விட நீங்க ரொம்ப வீக்னஸ் மைண்ட்ல இருக்க மாதிரி கேளு. இருக்கு அண்ணி, அது வந்து எங்க அம்மா எனக்கு வச்சிருந்த பிரியாணியை சேர்த்து சாப்பிட்டுட்டா. ஓஹோ, ரெண்டு பிளேட் உள்ள பேருக்கு போல. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணனுக்கு வாங்கின பிரியாணியை சேர்த்து தின்னுட்டா. ஏங்க, உங்க அம்மைக்கு மொத்தமா பிரியாணில பியாதி எடுத்திருக்கு? அது எல்லாம் வேஸ்டா பேரும் காசு கொடுத்து வாங்கினதுல அதனால எங்க அம்மா தின்னுட்டா. ஓஹோ, 5 ரூபாய் பிரியாணி வேஸ்டா பேரும் கூட தின்னு விட்டவங்களுக்கே. நல்லா வருவீங்கம்மா, நல்லா வருவீங்க. மீன்காரி, 5 ரூபாய் பிரியாணி வேஸ்டா பேரும் கூட தின்னு இப்ப உடம்பே வேஸ்டா போய் கட்டில படுத்துக்கறக்க. நீ எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தானே கண்டது. ஏற்கனவே அந்த பிரியாணியே கெட்டு போன பிரியாணி. அத நீ 3 பிளேட்டா உள்ள தள்ளி விட்டவங்களுக்கே. வருவாங்க சித்தி, கூடிய சீக்கிரமே வரேன்னு சொல்லி இருக்காங்க. கண்மணி, அழாதமா, அம்மாக்கு ஒண்ணும் செய்யாது. ஆமா, அரவிந்த் அண்ணா எங்க? எனக்கு இருக்க கஷ்டத்திலயும் ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? அந்த பாப்பாவும் நானும் ஒரே ஆஸ்பத்திரில இருக்கும் பத்தியா? அந்த சந்தோஷம் தம்மா. எந்த காலத்துல திருந்திக்கிறவே மாட்டியாரு, விட்டா ஒரே பெட்டி காப்பியாரு. உடம்ப பாத்துக்கிட்ட வாரேன். இவளுக்கு என்ன தெரியும் நம்ம மனசுல இருக்கத பத்தி? பாப்பா புரிஞ்சுக்கிடுவா. ஜெனி, நான் எங்க சித்திக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லை நினைச்சிட்டு வந்தேன். இங்க பார்த்தா எல்லாரும் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏதோ பிரியாணி சாப்பிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னாச்சு ஜெனி? அதுவா, பிரியாணி சாப்பிட்டதுனால தான் எல்லாருக்கும் உடம்பு ஒத்துக்காம இப்படி ஆயிருச்சு. அதான் எல்லாரையுமே மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. எங்க பாட்டிக்கு முடியலன்ன உடனே நாங்க ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம். இப்ப பரவாயில்ல. சரியாயிரும் ஜெனி, நீ எதுவும் கவலைப்படாத. எங்க சித்திக்கே இப்ப பரவாயில்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி டிரைவர், பாய். பாய். ஏ குடிமி, எல்லாரையும் சரி பண்ணி வாகனத்துல ஏத்தி வீட்டுல கொண்டு ஏறி.